அப்பா காலத்துல இருந்து இது சந்தக்கடை சாப்பாடுங்கிறது ஃபேமஸ். இப்போ நயினாரும் கடையும் மேலப்பாளையம் எட்டாயிரம் பட்டியும் அப்பா காலத்துல நடத்துவாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்பாட்ட வேலைக்கு நின்றவரும் அவங்க சவலப்பாடி அவங்க பாவூர் சத்திரத்தில் கடை வச்சுருக்காங்க. இவங்க கடை எப்போவுமே ஃபேமஸான ஒரு சாப்பாடு. இவங்க மசாலா எல்லாமே அவன் வாங்கி திரிச்சு கறி வெட்டினாலுமே கிட்டேருந்து பார்த்து அரிசி வாங்கினாலுமே அது அவங்க நின்று வாங்கிட்டு வந்து பார்த்து வாங்கி போனாது. இந்த மாதிரி சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் குடல் இதுவரை கேடு கிடையாது, சேர்மானம் கிடையாது, நல்ல முறையில் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நேரத்தில் பாராம நான் பத்து வயசுலேயே இது நடக்கு. நான் பத்து வயசுலேருந்து கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ ஐம்பது வயசு அஞ்சு போகிற சாப்பிடுறேன். இந்த சாப்பிட்றதுக்குன்னே சில ஆளுகளையும் ஒரு வயசான ஆளுகளை சந்தையில் போய் சாப்பிடுவோம்னு சொல்லி வீட்டில் இருந்து யாரையாவது ஒரு பைக்கில் இறங்கி வந்து சந்தையில் வந்து சாப்பிட்டுருக்கேன். இது நல்லாயிருக்கும். நம்ம சந்தையில் சாப்பிட்டு போனோடனே சில பக்கம் எரியும், வயிறு எரிச்சோம், அது எரிச்சோம், இவங்க கடையில் சாப்பிட்டா வயிற்று எரிச்சல் இதெல்லாம் இருக்காது. அதனால் எப்போவுமே இங்கே நயினாறு சோத்துக்கடை நயினாறுன்னு சொன்னால் சுற்று வட்டாரம் நெல்லை மாவட்டத்துலேருந்து தென்காசி மாவட்டத்துலேருந்து அவ்வளோ அழுக்குமே தெரியும். எல்லாருமே சந்தையில் வந்து சாப்பிடுதாங்க. அவங்க அப்பா பேர் தான் நயினாறு. அவர் பையன் அதே போல் அவங்க அப்பா போல நடத்திக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கும். திங்கட்கிழமை காலையில் சந்தை தொடங்க 4 மணிக்கு தொடங்கிடும். சாப்பாடு கடை 7 மணிக்கு ஆரம்பிச்சிடும். 7 மணிலேருந்து 11 மணி வரை 12 மணி வரை நிற்பாங்க. நல்ல முறையில் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. நம்ம வர 2 வருஷ காலமாக நம்ம விவரத்துக்கு சாப்பிட்டு நல்லா இருக்கு. நல்லா நல்ல முறையில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எரிச்சல் கிடையாது, போக்கு கிடையாது, வயிற்று போக்கு கிடையாது. வேறு பக்கம் சாப்பிட்டா வயிற்று போக்கு வரும், எரிச்சல் வரும். இவங்க காலத்தில் 7 மணிக்கு தொடங்கி 11 மணி வரை திங்கட்கிழமை சந்தையில் கடை நடத்தாங்க. நல்ல முறையில் இருக்கும் சாப்பாடு. அந்த சாப்பாடை சாப்பிட்டா இப்போ இருக்க ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கு. மற்ற கடைகளில் போய் சாப்பிட்றதுனா சேர்மானம் ப்ராப்ளங்களும் இருக்கு. சரி, இப்போ சாப்பாடு இந்த கடையில் எதுக்கு விரும்பி சாப்பிட்றதுன்னா சந்தையில் கிடா குட்டியில் ஆளுகளை வாங்கி அவங்க வீட்டில் நிப்பாட்டி வளர்த்து அங்கே வரும்போது அதை கண்ணு முன்ன வச்சு வெட்டி குழம்பு காராங்க. மற்ற இடத்துல கேட்ட அடைகளும் வெட்டி போடுவாங்க. இந்த மாதிரி இல்லாமல் இருக்க திங்கட்கிழமை சந்தையில் நல்லா சாப்பாடு கொடுக்குறதுனால எல்லா மக்களும் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. சாப்பாடு இவங்க சாப்பாடு ருசி இருக்குன்னு சொன்னால் அவங்களே மசாலா வாங்கி திரித்து அம்மியில் அம்மியில் வச்சு அரைச்சி ரெண்டாவது அதை கொண்டு வந்து அதை செய்தாங்க. அதனால தான் அந்த கேடுகளில் உடலுக்கு நல்லா இருக்குது போகுது. இப்போ அந்த உடலும் கல் போல் இருக்கிற காரணம் அவங்க அம்மியில் அரைக்கிறதுனால தான். அவங்க அப்பா காலத்தில் உள்ள அம்மி இன்னும் கடைப்பிடிச்சி அரைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால் நல்ல ருசி இருக்குது, நல்ல டேஸ்ட் இருக்குது, சேர்மானம் கிடையாது, நல்லா சாப்பிட்டாலும் சீரண சக்தி ஆகுது, உடல் நல்ல ஆரோக்கியம் இருக்குது. இந்த திங்கட்கிழமை சந்தை 7 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நாங்கள் 8 மணிக்கே சாப்பிடுவோம். மற்ற இடைக்கு 10 மணி ஆகும். அதனால் ருசி நல்லா இருக்கும் சாப்பாடு. இங்கே நாங்கள் சந்தையில் சாப்பிடுறதுன்னு சொன்னால் 120 ரூபா சாப்பாடுக்கு வாங்கினாங்க. வெளியில் போனால் நாங்கள் அந்த மாதிரி கிடைக்காது. மட்டன் தராங்க, ஒரு முட்டை தராங்க, குடல் ரத்தம் தராங்க, ரசம் தராங்க, குழம்பும் விட்டாங்க, எம்டிங்களே விட்டாமல் நல்ல முறையில் செய்தாங்க. 120 ரூபா கொடுப்போம். சில ஆள் 110 கொடுக்க வாங்கி போட்டுக்கிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பாடு நல்ல வெரைட்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு குத்து சாப்பிட்டாலும் அதான், 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டாலும் அதான், அவங்க 120 தான் வாங்குறாங்க, கூட ஒன்றும் வாங்கலை. நல்லா இருக்கு. சாப்பாடு ரொம்ப நாளாக சாப்பாடு அழகாக சாப்பாடு குறைவா சாப்பிட்டா சொல்லலாம்.
Thank you.
திங்கட்கிழமை வார வாரம் நடக்கும் சந்தை. இங்கேயே வெட்டி மட்டன் சாப்பாடு, மட்டன் ரத்தம் குழம்பு வாரவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. நல்லாவும் இருக்கும், நல்லா திருப்தியாக நல்லா ஃப்ரீயாக வார வாரம் திங்கட்கிழமை மட்டன் இங்கேயே வெட்டி இங்கேயே சாப்பாடு நல்லாயிருக்கும். நல்லா நிறையா போடுவாங்க, நல்லாயிருக்கும் சாப்பாடு. அப்புறம் ஆடு இங்கேயே வெட்டி இங்கே போய் ஆடு மாடு எல்லாமே இங்கே வருவாங்க. மற்றபடி இந்த முள் எடுக்கிறது இந்த சைடில் கால் எதுவும் போயிட்டு முள் எடுக்கிறது அந்தமாரி பார்க்குறது எல்லாமே இங்கே வந்து அந்த திங்கட்கிழமை சந்தையில் கடையத்தில் வார வாரம் நடக்கும். நல்லா சரி.